அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தஸ்பீஹ் தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் தஸ்பீஹ் என்ற ஒரு தொழுகை எங்களுடைய சமூகத்தில் ரமலானுடைய மாதத்தில் சிலரால் தொழுது வரப்படுவதை எங்களால் பார்க்க முடியும். தஸ்பீஹ் தொழுகை என்று சொல்லி சில ஹதீஸ்களில் அந்த தொழுகை முறை வந்திருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளுமே பலகீனமான செய்திகளாக இருக்கிறது. எந்தவித ஒரு செய்தியும் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் வந்தது கிடையாது. எனவே அதிகமான செய்திகள் வந்திருக்கிறது. அதிகமான செய்திகளும் பலகீனமான செய்திகள் என்ற அடிப்படையில் சிலர் அதை அமலுக்கு எடுக்கலாம் என்று சொல்வதை எங்களுக்கு பார்க்க முடியும். என்றாலும் லாயிஃபான செய்திகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தி வந்தால் அது உண்மையானதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலாவே 49வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இஞ்சாக்கும் பாசிக்கும் பினபா இன்பத்தவையனு, ஒரு கெட்டவன் ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே யார் ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் நல்லவனாக இருக்கலாம் கெட்டவனாக இருக்கலாம், அந்த செய்தி இறக்கப்பட்டது ஒரு சஹாபியுடைய விவகாரத்தில். எனவே யார் ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையான செய்தியாக இருந்தால் நம்ப வேண்டும், அமுல்படுத்த வேண்டும். பொதுவான செய்திக்கே இந்த சட்டம் என்று சொன்னால்